நாளாயிட்டே போகுது, அசலும் இல்ல வட்டியும் இல்ல, என்ன செய்ய போற? நல்ல சிவா பேருக்கேத்த மாதிரி நல்ல மனுஷன்தான். ஆனா அவர்கிட்ட இருந்து பணம் வருமானு தோணல. ஏன்னா அவர் நிலமா அப்படி, அதுக்காக வாட்டு விட்டுவா. உன்னையவே விடுச்சுனா பணமா தராட்டாளம், வேற ஏதாவது கொடுப்பாரு. நல்ல மனுஷன் தர்றத விட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் பொறு, பணம் தர்றானா பாரு, இல்லன்னா அதுக்கு ஐடியா நான் தர்றேன். சொல்லு. ஏங்க இந்த கடனை சொல்லியே ஏற்கனவே என் குடும்பத்தை பாழ் பண்ணிட்டீங்க, மறுபடியும் அப்படி ஏதும் செஞ்சிடாதீங்க. யாருக்கு சட்டை வச்சு போட்ட மாதிரி? அடே இவனுக்கு நீ சோறு போட்டே ஏழை ஏற போற, சோறு தின்ற. ஏய் மூஞ்சி என்னடா கறி, யாரா பூசின? விளையாடும் போது பக்க செருப்பாய பூஞ்சில கறி பூச்சிட்டாப்பா. அப்படியா? நாளைக்கு அவனை கூட்டிட்டு வா, அவன் காதை திருகிறேன். உனக்கு அந்த சரமா வேண்டான்னு நானே அவன் காதை கடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். என்னடா இவன் கண்ணு காதல சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். மத்தியான சாப்பாட்டுக்கு சுடுகாட்டு காமிச்சிட வேண்டியதுதான். ஐயா வணக்கங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயா, நான் புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கிற வாத்தியாருங்க. பள்ளிக்கூடத்தை போய் பார்த்தேன், என்னங்க அப்படியா இருக்கு, மாட்டுக்கொட்டக மாதிரி இருக்கு. அதுக்காக காலி பண்ணி கொடுக்க சொல்றியா? அப்புறம் மாடு எங்கயா சாணி போடும்? அப்போ வேற ஏதாவது இடம். ஏயா நீ ஸ்கூல் நடத்தி என்னையா பண்ண போற? நான் இந்த ஊர் குழந்தைகளுக்கு அறிவு ஊட்ட போறேன். ஊட்ட போயா? அறிவின புட்டிலே விக்குது. நாங்க இந்த ஊரை எவ்வளவு சீர்திருத்தி வச்சிருக்கிறோம், வந்து கேட்காதப்பா. எந்த கிராமத்திலேயாவது சாணி போடுறதுக்கு பள்ளிக்கூடத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? விரல் விட்டு சொல்லு பாக்கலாம். கைய விட்டு சொல்லு. ஆமாயா, இந்த ஊர் குழந்தைங்க எல்லாம் 5 வயசுல சாணி பொறுக்குது, 6 வயசுல விராட்டி தட்டுது, 7 வயசுல பால் கறக்குது, 8 வயசுல ஏறு பிடிக்குது, 9 வயசுல நாத்து நடுது, 10 வயசுல பரிமணிச்சு ஆகுது, இது 10 வயசுல அறுவடை பண்ணுது, 16 வயசுல கல்யாணம் கட்டிக்குது. ஆமாண்டா கண்ணு, அதாவது வயசுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்குது. நீ வந்து ஸ்கூல் நடத்தினா குழந்தைங்க எல்லாம் சோத்து கம்மியா பண்ணும். ஐயா வேலை பார்க்க வேண்டாம்னு நான் சொல்லல, அதோட அதுகளுக்கு கொஞ்சம் அறிவு வேணும், அதுக்கு படிப்பு முக்கியம். அதனால எப்படியும் ஸ்கூல் நடத்துறதுக்கு ஒரு இடம் தரணும். என்னையா நீ, நாங்க செஞ்ச சீர்திருத்தத்தை எடுத்து சொல்றோம், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. இங்க பாரியா, இங்க உள்ள பிள்ளைகளுக்கு படிப்பு வேணா பள்ளிக்கூடம் வேணாம், சாணி இருந்தா போதும். ஐயா மாதாரியா, என் வீட்டு திண்ணையில கொஞ்சம் இடம் இருக்கு, அதுல உங்க பள்ளிக்கூடத்தை நடத்திக்கீங்க. வாங்க. ரொம்ப நன்றிங்க. வரங்க. ஏயா இந்த கடங்காரன் நல்ல சிவத்துக்கு என்ன திமிர் இருந்தா பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு இடம் தரான்னு சொல்லுவான். ஸ்கூலுக்கு போறான்னு பாக்க